हाय हेलो एवरीवन, वेलकम टू वैश्यूस ब्लॉग। என்னமா சமைக்க போற இன்னைக்கு? ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டே. ஹாய், இன்னைக்கு வந்து எங்க வீட்ல வந்து ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் குழம்பா? சரி, ஓகே. இதுக்கு என்னென்னமா போட போற? ஏமா மாங்காவா? மாங்காய். ஏமா மாங்காய் போடுற? மாங்காய் போட்டா நல்லா இருக்கும் மீன் குழம்பு. உனக்கு எங்க தெரியும் பார்த்த டேஸ்ட்? வெந்தயம் இருமா? லைட் போடுறேன். உன்னை காட்டலாமா வீடியோல? உன்னை காட்டலாமா வீடியோல? வேணாம் வேணாம். ஓ, பர்த்டே அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகணும். எங்க அம்மாக்கு செப்டம்பர் 2nd பர்த்டேவா, அதனால அன்னைக்கு தான் என்னை காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எங்க அம்மா கையை பாருங்க. சட்டை சூடாயிடுச்சா? அம்மா பேண்ட் அப்படின்னு ஸ்டைலாக சொல்லுவாங்க. சரி, பேண்ட் சூடாயிடுச்சு. அது மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து செக்கெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வாங்குவார் வைஷப்பா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஒரு கிலோ மீன், வஞ்சிர மீன் குழம்புக்கும் ஒருவனுக்கும் வாங்கிட்டு வந்து இருக்கு. ஃபஸ்ட்டு சூடாகிடுச்சு. வெந்தயம் ஜீரகம். யாரோ ஃபோன் பண்ணுறாங்கம்மா. யார்? உனக்கா? உனக்கு. இதில் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வெந்தயம் போட்டிருக்கோமா. வெந்தயம் ஜீரகம். ஓ, வெந்தயம் ஜீரகம். நல்லா கருகுதுமா? இல்லை, கொஞ்சம் நல்லா பொரியணும், அப்போ தான் மீன் குழம்புக்கு வாசனை நல்லா இருக்கும். ஓ, ஆமாம். பச்சை மிளகாய் கருவேப்பில வந்து பிச்சு போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். எங்கள் அம்மா மீன் குழம்புல செம பெரிய எக்ஸ்பர்ட்டு. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்தாவே மீன் குழம்பு செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது சின்ன வெங்காயம். பூண்டு வந்து கொஞ்சம் பேருக்கு போட்டால் போடலாம், அவங்க இருக்கும், எனக்கு கொஞ்சம் போட பிடிக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் போ, கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக போட்டால் அது வதங்கிறதுக்கு முன்னேற ஆகும். மோஸ்ட்லி வந்து இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும், வதங்கினா தான் அந்த மீன் குழம்பு நல்லா வாசனையாக வரும். வடை வறுத்தா கூட போட்டுக்கலாம். இது வதங்கினா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். ஏமா ஒரு நாள் சிக்கனும் மீனும் போட்டு செய்ய டிஃப்ரெண்ட்டாக கம்ப்யூட்டர் உலகத்தில் செய்யறதுக்கு ஓவரான சொல்றது சுத்தமா வச்சு போயிடுவாங்க, தாக்க மாட்டாங்க. இப்போ ஆனியன் நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்ச பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி. Thank you.
இது 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சா சீக்கிரம் வரும் சோ நம்ம ஒரு 5 மினிட்ஸா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு எடுமா பாத்தீங்கன்னா நல்லா இந்த டொமேட்டோ ஆனியன்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் சொல்லுமா உன் சமையல் தானே நல்லா தக்காளி வதங்கிச்சு எனக்கு வந்து என்னென்ன இருக்கு அது சொல்லு இதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வெங்காயமும் ரெண்டு தக்காளி அது எப்போதும் அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்பு தக்காளி ரெண்டுனா ரெண்டு தக்காளி இல்லைங்க அந்த மேரும் அந்த மேல இருக்குல்ல அது தேவையில்லை ஒரு தக்காளி போடு ஓ ஒரு தக்காளியா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு ஏதோ ஒரு தக்காளி வெங்காயம் அரைச்சு போடுங்க இந்த திக்னஸ் திக்னஸ் வரணும்ல திக்னஸ் கிடைக்கும் திக்னஸ் வந்துச்சு வந்துச்சா எங்கள் வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் காரம் கம்மி அதனால் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம் இது வந்து பிளைன் மிளகாத்தூள் பிளைன் மிளகாத்தூள் இப்போ இது வந்து இதுதான் எங்கள் அம்மாவோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நானே அரைச்ச குழம்பு மிளகா குழம்பு தூள் இவ்வளோவா அப்போ தான் நல்லா இருக்கு குறைச்சிடணுமோ ஆமாம் ஸ்டவ் குறைச்சிடணும் இல்லைன்னா அடிபு இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம் தேவையான அளவுக்கு புளி ஊற்ற வேண்டியிருக்கோம் புளிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லைம்மா ஆமாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப புளிக்கிறவங்க புளிக்கு ஆமாம் புளி பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆனால் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ இது வந்து கொதிக்கணுமா கொஞ்சம் கொதிக்கிறது தண்ணி ஊற்றிக்கலாம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லாவே தலைபுலான்னு கொதிக்குது கொதிக்குதா கொதிக்குது இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் கொஞ்சம் இப்போ மீனை போட்டால் உடஞ்சி போயிடும் ஓஹோ இப்போ மீன் வயல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வறுவலுக்கு நான் வந்து மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா காரம் ஓவராக வந்து ஒத்துக்காது அதனால் நான் எங்கள் வீட்டில் வந்து குழம்பு தூள் தான் ஆமாம் குழம்பு தூள் வந்து மிளகா மல்லி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இன்னும் வரும் வீடியோவில் நான் போடுறேன் அடுத்து வர போடுறேன் இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பூசிட்டு மஞ்சத்தூள் உப்பு உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ அடுத்து அதே சேம் அரிசி கலந்த தண்ணியை இதுக்கும் யூஸ் பண்ணுறோம் அதுவும் அரிசி கலந்த தண்ணி யூஸ் பண்ணால் நல்லது சோம்பு பொடியிடும் சோம்பு சோம்பு பொடியிடும் அதை போட மறந்துட்டேன் சோம்பு பொடி கொஞ்சம்
மேத்திஸ் சொல்லுமா இந்த மசாலால மீன்லாம் போட்டு ஏமா சோகமா பேசுற தட்டி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிரணும் ஓகே சரி ஓகே ஓகே இப்ப இது கொஞ்ச நேரம் வந்து மேக்னேட் ஆகணும் சோ அதனால நாங்க அப்படியே சைடுல வச்சிட்டோம் வெயிட் பண்ணுங்க சோ இப்ப மீன் வைல் என்னன்னா நம்ம ஃபிஷ் குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்குது பாத்தீங்களா இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா ஓரமா புரிஞ்சு வந்திருச்சு இப்போ நம்ம மீன் போடலாம் போட்டு அடுத்து மாங்காய் மாங்காவையும் போட்டுறேன் எனக்கு மாங்காய் பிடிக்கவே பிடிக்காது ஆனா எங்க டாடி அத தான் வாங்கிட்டு வருவாரு அடுத்து தேங்காய் கொஞ்சம் அது தேங்காய் வந்து தெரியா ஊத்திரலாம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா தேங்காய் ஊத்துறாங்க இது நான் தான் செஞ்சேன் தேங்காய் அரைக்கிறதா அம்மா நான் ஹெல்ப் பண்ணிருக்கல்லம்மா தக்காளி எல்லாம் கூட நான் தான் வெட்டி கொடுத்தேன் இந்த கொத்தமல்லியும் நான் தான் வெட்டி கொடுத்தேன் குழம்பு மட்டும் தான் எங்க அம்மா செய்றாங்க இந்த குழம்பு இதுலயே வந்து கொத்தமல்லி தூவி விட்டுறலாம் தூவி விட்டுட்டு கருவேப்பிலை இன்னைக்கு ஒரு செம விருந்து தான் எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்துருச்சு வந்து அப்பையில இருந்து அது கேமேன்னு கத்திட்டே இருக்கு காக்கா தான் ஓடிடுச்சு கத்தி பார்த்து இதல கருவேப்பிலை எப்பவுமே எல்லா சமயலயே கொஞ்சம் முல்சா அப்படி போட்டு பாருங்க நல்லா இருக்கும் வாசனையா இருக்கும் வாசனை போட்டு கொஞ்சம் கொதிக்குது இப்ப பாத்துறோம் உப்புலாம் கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு நல்லா இருக்கா இல்ல கொஞ்சம் உப்பு கம்மி புளிப்பு ஓகே நீங்க தூள் உப்புக்கு பதிலா கல் உப்பு கூட போடலாம் கல் உப்பு யூஸ் பண்ணுங்க அதான் நல்லது எங்க அம்மா கல் உப்பு தான் போடுவாங்க ஆனா இந்த மாதிரி ஓவரால் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் தூள் உப்பு போடுவாங்க அதுவே கல் உப்பு தான் நல்லது நமக்கு கரண்டியை விட்டு கிண்டறத விட இப்படி இது பண்ணுவோம் இந்த மாங்காய் வேற போட்டு விட்டு என்ன டேஸ்ட் பாரு டேஸ்ட் பாருன்னுட்டு அதான் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு மாங்காய் செய்வாங்க அடுத்து ஃபிஷ் ஃப்ரைக்குள்ள இறங்குவோம் நல்லெண்ணெய் தான் சோ எங்க வீட்ல எப்படினா இது நான் வெஜ்க்கு ஒரு pan வெஜ்க்கு ஒரு தோசைக்குல்ல அந்த மாதிரி வச்சிருக்கோம் சோ இது நான் வெஜ் தோசைக்குல்ல சோ இதுல என்னன்னா எல்லா ஃபிஷும் ஃப்ரை ஆக போகுது எனக்கு ஃப்ரிஷ் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும் சூடு ஏறிச்சு நேற்று சண்டே முழு ஊரடங்கு அதனால் ஃபிஷ் வாங்க முடியல அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்னைக்கு மண்டே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தார் மண்டே வந்து நாங்கள் சண்டேவாக செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான் மாற்றிக்க வேண்டியது தான் நீங்கள் இதில் இந்த ஃபிஷ் இருக்குல்லையா இது அப்படியே ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு நைட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி டைரெக்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சா நம்ம நல்லா மேக்னேட் ஆயிரும் ஸோ ஃபிஷ் வந்து குக் ஆகுது நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா குழம்புலாம் கொதிக்குது ஃபிஷ்ஷும் வந்து வெந்துருச்சு ஒரு சைடு ஒரு சைடு என்ன ஆனால் இது இன்னொரு சைடு திருப்பி விடணும் உடனே திருப்பலாம் கூடாது உடஞ்சிரும் அடுத்தது அதே மாதிரி எல்லாம் வயசு தட்டுக்கு தான் வரப்போகுது
இப்போ இதில் வந்து குழம்பு வந்து முடிய போகிறதுனால இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கார்னிஷிங் கார்னிஷிங் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி. அடுத்து என்னென்னா டேஸ்டிங் செக்ஷன் தான். நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க காய்ஸ், அம்மா எடுத்து சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம போய் சாப்பிடுவோம். அம்மா சாப்பாடு ரெடியா? யாரும் ரெடி ஏமா பயந்து எங்க வைஷுமா? சாப்பாடு ஃபிஷ் குழம்பு. இந்த பொழப்பு தான் சாப்பிட கிடைச்சது. போதும் போதுமா போதுமா, நிறைய ஒத்ததுமா. ஸோ ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ்ஷு, ஃபிஷ் ஃப்ரை, ஆனியன். மீன் குழம்போட ஆனியன் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். புரியுமா? எப்படிமா பிடிச்சிட்டே சாப்பிட்றது? வாயை காமிச்சிடாத, எல்லாரும் ஒரு பயந்துருவாங்க. ஃபஸ்ட்டு சின்ன மீன் எடுத்துக்கலாம். டேடி நினைக்கிறோமா? டேடி பார்த்து சிரிக்க போகுது. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குது? கண்ணில் வை சாப்பாடு. சூப்பராக இருக்குமா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீயும் சொல்லுமா, உன்னோட சமையல் தானே. சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆமாம். Until then, bye. Bye.